ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நடந்து முடிஞ்ச 2022 ஐபிஎல் ஃபைனல் மேட்ச்சில் முதல் முதல்ல குஜராத் அணி ஆர்ஆர் அணியை வீழ்த்தி இந்த வருடம் கோப்பையை வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மேட்ச்சில் எப்படி குஜராத் அணி கோப்பையை வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற இந்த மேட்சுடைய ஹைலைட் பிரிவு தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் டாஸ் வெற்றி பெற்ற ஆர்ஆர் அணியுடைய கேப்டன் சஞ்சு சாம்சன் பந்து வீச்சை தேர்வு செய்யாமல் பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. முதல்ல பேட்டிங் ஆடி ஆர்ஆர் அணியில் எஸ்ஐஜி ஜெய்ஸ்வால் பட்லர் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக இறங்கி பவர் பிளேவை சூப்பராக எதிர்கொண்டாலும் மூன்றாவது ஓவரில் லாஸ்ட் பால் 31 ரன் இருக்கும்போது முதல் விக்கெட்டாக எஸ்ஐஜி ஜெய்ஸ்வால் 16 பாலுக்கு 22 ரன் அடிச்சிருக்கும் போது யாக் டயல் போட்ட பாலில் சாய் கிஷோர்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ளே வந்த சஞ்சு சாம்சன் ஜார்ஜ் பட்லர் கூட பார்ட்டிசிப் வச்சு பவர் பிளேவை சூப்பராக முடித்தாலும் 8வது ஓவரில் 5வது பாலில் 60 ரன் இருக்கும்போது 2வது விக்கெட்டாக அவுட் ஆகிட்டாங்க. சஞ்சு சாம்சன் இந்த மேட்சில் 11 பாலுக்கு 14 ரன் அடித்தாங்க. இதில் 2 பவுண்டரிகள் அடங்கும். சஞ்சு சாம்சன் விக்கெட்டை கார்த்திக் பாண்டியா பந்தி வச்சு சாய் கிஷோர் சூப்பராக கேட்ச் எடுத்துருப்பார். அதற்கப்புறம் உள்ளே வந்த படிக்கல் 11வது ஓவர் லாஸ்ட் பாலில் 79 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. இந்த மேட்சில் டேவிட்வுட் படிக்கட் 10 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது ரஷித்கான் போட்ட பாலில் ஸ்லிப்பில் சம்மிட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் பொறுப்போட விளாண்ட ஜாஸ் பட்லர் 12வது ஓவரில் முதல் பாலில் 79 ரன் இருக்கும்போது 4வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. பட்லர் இந்த மேட்சில் பொறுப்போட 35 பாலுக்கு 39 ரன் அடித்தாங்க. இதில் 5 பவுண்டர்கள் அடங்கும். பட்லர் விக்கெட்டை ஹர்திக் பாண்டியா பந்து வச்சு வித்திமான் சாகா சூப்பராக கேட்ச் எடுத்திருப்பார். அதற்கப்புறம் உள்ளே வந்த ஹெட்மயர் அஸ்வின் மேட்சை சூப்பராக எடுத்துகிட்டு போவாங்கன்னு பார்த்தா 14வது ஓவரில் லாஸ்ட் பாலில் 94 ரன் இருக்கும்போது 5வது விக்கெட்டாக ஹெட்மயர் அவுட் ஆகிட்டாங்க. ஹெட்மயர் 12 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்திக் பாண்டியா போட்ட பாலில் ஹர்திக் பாண்டியாட்டையே கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பெஷர் காரணமாக அஸ்வின் 15வது ஓவரில் லாஸ்ட் பாலில் 98 ரன் இருக்கும்போது 6வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. அஸ்வின் 9 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கும் போது சாய் கிஷோர் போட்ட பாலில் மில்லர்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக அதிரடியாக விளையாட ட்ரை பண்ண ட்ரென்ட் போல்ட் 17வது ஓவரில் 3வது பாலில் 7வது விக்கெட்டாக 112 ரன் அந்த அணி இருக்கும்போது அவுட் ஆகிட்டாங்க. போல்ட் 7 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது சாய் கிஷோர் போட்ட பாலில் ராகுல் திரிவாதியாட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக லாஸ்ட் ஓவரில் மெக்காய் 5 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கும் போது ரன் அவுட் ஆகிருப்பார். அதே போல் லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பாலில் ரன் அடிக்க ட்ரை பண்ணி ரியான் பராக் 15 பாலுக்கு 15 ரன் அடிச்சிருக்கும் போது சமி போட்ட பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிருப்பாங்க. இதனால் ஆர்ஆர் அணி 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன்கள் மட்டுமே அடிப்பாங்க. இந்த மேட்சில் ஆர்ஆர் அணி 130 அப்படிங்கிற ஒரு லோ டார்கெட் அடிக்க குஜராத் அணியுடைய மாசான பந்து வீச்சு காரணம். அந்த அணியை சேர்ந்த கார்த்திக் பாண்டியா 4 ஓவர் வீசி 17 ரன்களை வாரி கொடுத்து 3 விக்கெட்டும், சாய் கிஷோர் 2 ஓவர் வீசி 20 ரன்களை வாரி கொடுத்து 2 விக்கெட்டும், ரஷித்கான் 4 ஓவர் வீசி 18 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டும், யாஷ் டயால் 1 விக்கெட்டும், சமி 1 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்சில் ஃபர்கூசன் 157.2 கிலோமீட்டர் ஸ்பீடில் போட்டு இந்த சீசனில் அதிவேக பந்து வீச்சாளர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டையும் படைச்சிருந்தார். பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி கோப்பையை வெற்றி பெற 120 பாலுக்கு 131 ரன் அடித்தா வெற்றி அப்படின்னு ஈஸியான டார்கெட்டை நோக்கி களமிறங்கினாங்க. 2வது ஓவரில் 4வது பாலில் 9 ரன் இருக்கும்போது முதல் விக்கெட்டாக வித்யமான் சாகா 7 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது பிரதீப் கிருஷ்ணா போட்ட சூப்பரான ஸ்பெல்லில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு டாட்டா காட்டிட்டு வெளில போயிட்டார். ஸோ அதற்கப்புறம் மேத்யூ ஒயிட் 4வது ஓவரில் 3வது பாலில் 23 ரன் இருக்கும்போது 2வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. மேத்யூ ஒயிட் 10 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கும் போது ட்ரெண்ட் போல் போட்ட பாலில் ரியான் பராக் சூப்பராக பறந்து கேட்ச் எடுத்திருப்பார். பவர் பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணி ரன் அடிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட் ஆகிருப்பாங்க. இருந்தாலும் அதற்கப்புறம் உள்ளே வந்த ஹர்திக் பாண்டியா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்த கில் கூட பார்ட்டிசிப் அமைச்சு மேட்சை சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. கில் ஒரு ரன் கூட அடிக்காமல் இருக்கும்போது, அதாவது கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் முதல் ஓவரில் உஷேந்திர சகாலுக்கு ஒரு கேட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த கேட்சை பிடிச்சிருந்தா மேட்ச் வேறு மாதிரியே இருக்கும், அதை விட்டுருப்பாங்க. இதனால் கில் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இறுதி வேறு என்று மேட்சை முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் இந்த மேட்ச்சில் கில் ஹர்திக் பாண்டியா கூட ஒரு 50 ரன் பார்ட்டிசிப் அமைச்சு மேட்சை சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாலும் 13வது ஓவரில் 2வது பாலில் 86 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட்டாக ஹர்திக் பாண்டியா அவுட் ஆகிருப்பாங்க. கேப்டன் ஹர்திக் பாண்டியா இந்த மேட்சில் 30 பாலுக்கு 34 ரன் அடிச்சிருப்பாங்க. 3 பவுண்டுகள் 1 சிக்ஸர்கள் அடங்கும். ஹர்திக் பாண்டியா விக்கெட்டை சகால் பந்தி வச்சு ஜெய்ஸ்வால் சூப்பராக கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. அதற்கப்புறம் வந்த தலைவன் மில்டன் 19 பாலுக்கு 32 ரன் அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மேனாக மேட்ச்சை முடிச்சிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக 19 பாலுக்கு 32 ரன் அடித்த மில்லர் 3 பவுண்டிகள் 2 சிக்ஸர்கள் 168 ஸ்ட்ரைக்கெட் அடிச்சிருந்தார். கில் 43 பாலுக்கு 45 ரன் அடிச்சிருந்தாங்க. இதில் 3 பவுண்டுகள் 1 சிக்ஸர்கள் அடித்து மேட்ச்சை ஈஸியாக முடிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்சில் குஜராத் அணி 18.1 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன் அடித்ததுனால இந்த ஃபைனல் மேட்ச்சில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்று இந்த வருடம் ஐபிஎல் கோப்பையை தட்டி தூக்கியிருக்காங்க குஜராத் அணி. இந்த சீசன் ஃபுல்லாகவே குஜராத் அணி சேசிங்கில் தான் அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்க.
ஃபைனல்லே வந்து பார்த்தீங்கன்னா சேசிங்கில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்தளவில் லாஸ்ட்டு 5 ஓவரில் மில்லர் அவர்களுடைய அதிரடியால் குஜராத் அணி ஒரு 11 பால் வந்து பேலன்ஸ் வச்சு இந்த மேட்சில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்லும். எதிரணி பந்துச்சு தரப்பில் சகால், பிரதீப் கிருஷ்ணா, ட்ரெண்ட் போல் தலா ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்சில் ஆர் அணி 150, 170 ஒரு மிகப்பெரிய டார்கெட் வச்சுருந்தா ஒருவேளை வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கும். 130 கம்மியாக டார்கெட் வச்சதுனால குஜராத் அணி அதை அசால்ட்டாக சேஸ் பண்ணி ஜெயிச்சு தற்போது ஐபிஎல்லில் முதல் முதல்ல கோப்பையை வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ குஜராத் அணி ஐபிஎல்லில் முதல் முதல்ல கோப்பையை வெற்றி பெற்றிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆர் அணி இந்த மேட்சில் எதனால் லாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறவங்க கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல ஐபிஎல் கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.